என் பேர் சதீஷ்குமார், நான் கூடுவாஞ்சேரில இருந்து வரேன். 2016 வந்து நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சேன். அப்போ முடிக்கும் போது ஈவன் ஒரு ஸ்மால் பேசிக்ஸ் மொபைல் கூட என்கிட்ட கிடையாது, டச் ஃபோன்லாம் யூஸ் பண்ண கூட எனக்கு தெரியாது. எனக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, எப்படி வேலை தேடணும், எந்த வேலைக்கு போகணும்னு கூட எனக்கு தெரியாது. அதனால கிடைக்கிற நான் வந்து காலேஜ் படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருந்தேன். அதனால அங்கேயே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் கேன் டெலிவரி பண்ணுறது கிடைச்சிது. சரி காசு கிடைக்குதுன்ட்டு 2 வருஷமாக வந்து வாட்டர் கேன் டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன். என்னை வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை காலேஜில், ஏன்னா எங்கள் மிஸ் தான் என்னை படிக்க வச்சாங்க. குடுவாஞ்சேரியிலேருந்து நந்தனம் கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். அங்கே வந்து எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது, ஏன்னா அந்த காலேஜ் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பஸ்ஸில் இது பண்ணிவிட்டு அதனால் அவங்க கூட யாரு கூடயும் பேச மாட்டேன். நான் போயிட்டு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் போயிடுவேன். இதுதான் என் ரொட்டீனாக இருந்தது. அதனால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, அவங்க இப்போ எல்லாம் நிறைய எதிர்கூட இருக்காங்க. அதனால் கனெக்ஷன் இல்லாதனால எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. எங்கள் வீட்டாண்ட ஸ்கூல் படிக்கிற ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க எல்லாருமே வந்து இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க. நான் வந்து 1 வருஷம் முன்னாடியே டிகிரி முடிச்சிட்டேன், அவங்களுக்கு வந்து 1 வருஷம் அப்புறமா தான் டிகிரி கிடைக்கும். அதனால எப்படி இன்டர்வியூ போகிறது தெரியாமல் நான் வந்து வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது அவங்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்தாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ வந்தது. அங்கே போய் அட்டன் பண்ணும்போது நாங்கள் 4 பேர் போனோம். ஏன்னா எனக்கு ஒரு பயம், தனியாக எங்கேயுமே போக மாட்டேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கே ஒரு பயம். அது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால எங்கள் சொந்தக்காரங்களும் யாரும் படித்தது இல்லை, இன்டர்வியூ காலேஜ் அது மாதிரிலாம் போனதில்லை. ஃபஸ்ட்டு நான் தான் படித்து நான் தான் இன்டர்வியூ போனோம். அதனால் எனக்கு ஒரு பயம், அதனால நான் போனதே கிடையாது. அடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்த அப்புறம் நான் வந்து அவங்க கூட ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்டு இன்டர்வியூ போனேன். செலக்ட் ஆகிட்டேன், நான் வந்து செலக்ட் ஆகிட்டேன் வெப் டெவலப்பராக. அப்போ வந்து அந்த வெப் டெவலப்பர்னால் என்னான்ட்டு கூட எனக்கு தெரியாது. வெப் டெவலப்பர்ன்ற ப்ரொசீஜருக்கு நான் செலக்ட் ஆகிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டாங்க, அது அடுத்து அனுப்பிட்டாங்க. 1 மந்த் கழித்து ஆஃபர் லெட்டர் வாங்க கூப்பிட்டாங்க. அந்த ஆஃபர் லெட்டர் வாங்குறதுக்கு கூட எனக்கு பயமாக இருந்தது. அதனால் அதை விட்டு 8000 சேலரின்னு சொன்னாங்க. ஆனால் நான் அப்போ வாட்டர் கேன் டெலிவரி பண்ணிட்டு இருந்ததுனால அதுவே அதிகமாக இருந்தது. கொஞ்சம் ஃபண்டு இதுவாக ஃபேமிலி கஷ்டமாக இருந்தது, அதனால் அதையே பார்த்துக்கிட்டேன். அதுக்கடுத்து என் தம்பி வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான். அவன் படிச்சுட்டு வந்தோடனே அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டர் இதில் ஒரு வேலைக்கு போனான், கான்ட்ராக்டில் போனான். அப்போ தான் தெரிஞ்சது இது மாதிரினா கோர்ஸ் இருக்குது, ஜாவா, HTML. அப்போ தான் அவன் சொல்லி தான் எல்லா எனக்கு என்ன தெரிஞ்சுது, இப்படினா படிச்சுட்டு போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால அப்போ வந்து அவன் காலேஜில் வந்து Q-Spider ஒரு இதுவில் வந்து அவன் ஃப்ரீயாக சொல்லித்தரான்ட்டு அவன் போயிட்டு படித்து ஒரு ஜாவா டெவலப்பராக அப்போ தான் 2020 அவன் வந்து ஜாபுக்கு போகிறான். நான் வந்து டெலிவரி ஜாப் 2018 விட்டு அந்த பிஸ்னஸ் வந்து அவ்வளோ நான் எதிர்பார்த்த மாதிரி போகல. அதனால வந்து நான் வந்து சரி எதுனா ஒரு வேலைக்கு போகணுன்ட்டு சரி அமேசானில் போய், அப்போ தான் அமேசான் நல்லா இருந்தது, டெலிவரிக்கு ஆள் எடுத்துருந்தாங்கன்ட்டு வேன் டெலிவரின்ட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே வந்து ஒரு டீம் லீடர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார், நீ நல்லா இது பண்ணுற, எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணுற, டைமிங்னா கரெக்டாக வர, நீ என்னவோ பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்றதுனால சரி ஓகே நீ வந்து டெலிவரி பண்ணாமல் நீ வேர் ஹவுஸில் போயிட்டு வேர் ஹவுஸ் ஃபீல்டெலாம் கற்றுக்க, அங்கே வந்து நிறைய இதுவெல்லாம் நல்லா மேலே மேலே போகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதனால வந்து நான் வேர் ஹவுஸில் போய் ஜாயின் பண்ணேன், கான்ட்ராக்டில் தான். அங்கேயும் கான்ட்ராக்டில் தான் எடுத்தாங்க. போய் ஒரு 3 மந்த்லனா அங்கே ஒரு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவுட்பவுண்ட், இன்பவுண்டு, அடுத்தது அனலைஸ் பண்ணுறதுன்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எனக்கு போட்டாங்க நல்லா ஒர்க் பண்ணுறேன்ட்டு. அதுக்கடுத்து அமேசானில் வந்து ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன் வேர் ஹவுஸில். இங்கே வடப்பழனியில் தான் இருக்குது, மாஃபைன்ற ஒரு வேர் ஹவுஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து டாப் பர்ஃபார்மர்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என் பேர் வந்தது, மேனேஜருக்கு எல்லாருமே இதுவாக இருந்தது. அப்பயும் அங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ப்ளூ பேஜாக கன்வெர்ட் பண்ணுவாங்க, கன்வெர்ட் பண்ணால் வந்து பர்மனெண்ட்டாக அமேசான்லேயே ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த ஒர்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு 2 வருஷம் ஆனதுனால அதுலயும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, அங்கேயே இருந்துடலாம், ப்ளூ பேஜ் தருவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
கடைசியில வந்து வேற யாருக்கோ தந்துட்டாங்க. நான் என்ன காரணம் எனக்குதான் வரும் கடைசி நினைச்சிட்டு இருந்தேன். நான் என்ன காரணம்ட்டு போய் கேட்டதுல நீங்க வந்து பயந்துகிட்டே இருக்கீங்க. அங்க வந்து ஸ்டாண்ட் அப் மீட்டிங் நடக்கும், எல்லா டவுட்டுமே ஜூனியர்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க. ஆனா நான் அவங்களுக்கு ஒரு ஒருத்தரா சொல்லி தர்றதுக்கும் ஒரு கூட்டத்துல நின்று பேசுறதுக்கும் எனக்கு பயம். அந்த ஸ்டாண்ட் அப் மீட்டிங்கை நான் தான் எடுக்கணும், ஆனா நான் எடுக்க மாட்டேன், வேற ஒருத்தர் எடுப்பார். அதனால பயப்படுறீங்க நல்லா பேசணும்ன்றதுக்காக அந்த ப்ளூ பேஜ் வந்து அவருக்கு தந்துட்டாங்க. அதுக்கடுத்தது வேற ஹவுஸ் வந்து காலி பண்ண போறாங்க, அவங்க வந்து கோயம்புத்தூர் போயிட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் கொரோனா வந்தது. கொரோனா தான் ஆக்சுவலாக நான் டைம் சொல்லணும். கொரோனா டைம்ல வந்து என் தம்பி கரெக்டாக கொரோனா ஸ்டார்டிங் முன்னாடி வந்து பிளேஸ் ஆகிட்டான். அட்டமான்னு ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷனில் செலக்ட் ஆகிட்டு இருந்தான். அந்த கொரோனா பீரியடில் ஒன் மந்த் கேப் கிடச்சிது, லீவ் கிடச்சிது எல்லாருக்குமே. என் தம்பி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஜாவா பற்றிலாம் தெரிஞ்சது. அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன ஒர்க் பண்ணுறான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்தோன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அதுக்கடுத்து தான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு தான் இவங்க ப்ளூ பேட்ச் தரலன்னு சொல்கிறாங்க. அதனால நின்றுட்டு லாஸ்ட் இயர் தான் நான் வந்து ஐடிக்கே மூவ் ஆயிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் 2018 எம்சிஏ வந்து கரஸ்பாண்டன்ஸில் போட்டிருந்தேன். அது வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு. ஆனாலும் இப்போ வந்து எங்களால் ஃபீஸ் கட்ட முடியும்ன்றதுனால இப்போ போய் ஃபீஸ் கட்டி ஒரே செமஸ்டரில் இப்போ 36 பேப்பர் எழுதியிருக்கேன். எழுதிட்டு இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணிட்டு சரி நம்ம வந்து கோர்ஸாக போயிட்டு என் தம்பி தான் ஜாவா கற்றுக்கிட்டு போகலான்றதுக்காக அப்போ தான் வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். ஆன்லைனில் நம்மளே படிக்கலான்ட்டு. அது வந்து முத்து சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா யூடியூப்ல வந்து ஜாவான்ட்டு நம்ம எப்படியும் சர்ச் பண்ணுவோம்ல, அது பண்ணும்போது ஈஸியாக புரியறது வந்து எனக்கு அவர் வீடியோ பார்த்து பார்த்து தான். ஆனால் வீடியோ பார்க்கறதுனாலேயே கற்றுக்க முடியாதுன்னு தோணுச்சு. அங்கே போய் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு தான் பயிலகம் வந்தேன். அதே மாதிரி பயிலகத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு 3-4 இதுவும் நான் வந்து அதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணேன். அங்கெல்லாம் வந்து 43,000 ரூபா அப்படிலாம் ஃபீஸ் கேட்டாங்க. இங்கே ஒன்றி தான் 21,000 ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே ஜாவா ஃபுல் ஸ்டாக்காக சொல்லி தான் இது பண்ணாங்க. அதனால இங்கே வந்தேன். என் ட்ரைனர் பேர் வந்து ஆனந்த் சார். அவர்னால எனக்கு ஒரு டெக்னிக்கலாக லாஜிக்கலாக எப்படி திங்க் பண்ணிட்டு அவர் தான் எனக்கு இது பண்ணிட்டு. அவர்னால நான் கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் எனக்கு அதிகமாக இருக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சார்.